நான் உங்களுக்கு பேர் ஜோதிடர். இன்னைக்கு இந்த காணில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கன்னி ராசிக்கு இந்த பிளவாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதாம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சி ஓராண்டு காலம் பிளவாண்டுல முழுக்க அஞ்சு குடையர் அஞ்சாவது இடத்துல இருக்காரு. அப்படி அஞ்சாம் இடத்துக்கு ஒரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது மிக ஒரு சிறப்பான காலகட்டம்னு சொல்லலாம். அதே மாதிரி ராகு கேது அடுத்தது, கேது மூணாவது இடத்துலயும் ராகு ஒன்பதாவது இடத்துலயும் இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு, அதுவும் உங்களுக்கு சிறப்பு தான் கொடுக்க போகுது. குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலையும் மகரத்திலையும் மாறி மாறி இருக்கிற காலகட்டம். அது மகரத்துல இருக்கும் போது நீச்ச பங்கம் ஆயிடுறாரு. எப்படி சனீஸ்வரர் அந்த இடத்துல பலமா இருக்கிறதுனால ஏழுக்கும் நாலுக்கும் முடியறா இருந்து அதை நீச்சம் ஆகிறாரு. ஆனா ஆறாவது இடத்துல ராசிக்கு ஆறாவது இடத்துல குரு போறது அவ்வளவு சிறப்புன்னு அதை சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் கும்பத்துல இருக்கிற இடம்ங்கிறது கும்ப குரு குரு வளையத்துல இருக்குங்கிறதுனால பெரிய பாதிப்பு அது ஒன்றும் உங்களுக்கு கொடுக்க போறது இல்லை. அதனால அந்த வகையிலையும் நீங்க சிறப்பா தான் இருக்க போறீங்க. இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கு இந்த ஓராண்டு காலங்களுக்கு பிளவு ஆண்டுல. குரு பெயர்ச்சி ஃபேவரபுளா தான் இருக்குது மேக்சிமம். ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு நற்பலனை தான் கொடுக்க போகுது, அதுலயும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் சனியும் செவ்வாயும் ஜூன் ரெண்டாம் தேதியில இருந்து ஜூலை இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு ஐம்பது நாட்கள் சப்தமா பார்வையா பாத்துக்கிற காலகட்டமும், உங்க ராசிக்கு ரெண்டாவது இடத்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து பாக்குற காலகட்டமும் அவ்வளவு சிறப்பான காலகட்டம்னு அதை சொல்ல முடியாது. அதனால அந்த காலகட்டத்துல ரெண்டாம் இடத்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து பாக்குறதுனால குடும்பத்துல பிரச்சனை இல்ல கொஞ்சம் தொந்தரவு, பேச்சுல கடுமை காட்டுறது, இல்ல யார்கிட்டயாவது தேவையில்லாத வாக்கு கொடுத்துறது, இல்ல தேவையில்லாத ஆர்கியூ பண்றது, இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா நிதானமா செயல்பட்டுக்கிட்டீங்கன்னா பாதிப்பு இருக்காது. அப்புறம் முன்போகப்படுவீங்க அந்த நேரத்துல, அதனால அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு இதை சொல்ல வரேன். இந்த சனியும் செவ்வாயும் பாத்துக்கிற காலகட்டத்தை தவிர மற்றபடி கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பிளவாண்டுங்கிறது ஓரளவுக்கு நல்ல காலமாக தான் இருக்க போகுது. அதனால இந்த சனி செவ்வாய் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் கன்னி ராசிக்கு யாருக்கா சனி செவ்வாய் பார்த்துருந்து இப்போ கோச்சாரத்தில் பார்க்குற நேரம் இருந்தால் துலாபாரம் இடைக்கிட அரிசி கொடுத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு கோயிலில், அதாவது குருவாயூரில் கூட துலாபாரம் இடைக்கிட கொடுக்கலாம், இல்லை குரு கோயிலில் கொடுக்கலாம், திருச்செந்தூரில் இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற பக்கத்தில் பெருமாள் கோயிலில் கூட நீங்கள் துலாபாரம் இடைக்கிட அரிசி கொடுக்கலாம். அந்த காலகட்டத்தில் அரிசி பரங்கிக்காய் பரங்கிக்காயை வந்து பிரதோஷத்து அன்னைக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஹெல்த் ரீதியான பிரச்சனை இல்லாம நல்லபடியாவே அதுல இருந்து வெளியில வந்துடலாம் இந்த காலகட்டத்துல அப்படிங்கறதுதான். அதுமே பிரதோஷத்து அன்னைக்கு வில்வையிலை வாங்கி தர்றதுலாம் உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படிங்கறதுதான். பொதுவா உங்க ராசிக்கு பத்தாவது இடத்த இப்ப கும்பத்துல இருந்து குரு ராசிக்கு பத்தாவது இடத்த பன்னெண்டாவது இடத்த ரெண்டாவது இடத்த குரு பாக்குங்கிறதுனால ஓரளவுக்கு சிறப்பா தான் இருக்கும் அப்படிங்கறதுதான். பட் இருந்தாலும் இந்த சனி செவ்வாய் காலகட்டம் அவ்வளவு சிறப்பான காலகட்டம்னு சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்துல இரத்த தானம் பண்ணலாம், ரொம்ப விழிப்புணர்வா கவனமா எதையும் நிதானமா செயல்படும் போது எந்த தவறும் நடக்கிறதுக்கு அந்த காலகட்டத்துல வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி திருவடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் சிவன் கோயில போய் ஒரு சங்கல்ப பூஜை பண்ணிக்கலாம், சிவன் கோயில போய் விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வரலாம், வில்வ இலை திருவடைமருதூருக்கு போய் வில்வ இலை சிவனுக்கு வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரலாம். இப்படி எல்லாம் பண்ணும்போது இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கு, அதுக்கு பேர் உள்வினை தோஷம் அப்படின்பாங்க. சனியும் செவ்வாயும் ஒருத்த ஜாதகத்துல பாத்துக்கிட்டாலோ இல்ல சேர்ந்து இருந்தாலோ அவங்களுக்கு வந்து உணர்ச்சி வசப்படுறது, கோவம், டென்ஷனு, அவசரம், பதட்டம் இதெல்லாம் வந்து அதிகமா இருக்கும். அப்ப அவங்களால எப்பயுமே நம்ம ஒரு பதட்டத்தோட இருந்தோம்னா ஒரு முடிவு தெளிவா எடுக்க முடியாது இல்லையா. அதுக்கு இந்த திருவடை மருதூர் அவங்க ஜனகால ஜாதகத்துல அந்த மாதிரி இருந்தா திருவடை மருதூர் போய் சங்கல்ப பூஜை பண்ணிக்கும் போது இந்த தாக்கம் குறையும். அந்த ஜாதகத்துக்கு ஜாதகம் வித்தியாசப்படும். பூர்வ புண்ணியம் வலுவா இருக்கிறவங்களுக்கு அந்த உடனடியா பரிகாரம் எடுக்கும், பூர்வ புண்ணியம் வீக்கா இருக்கிறவங்களுக்கு டைம் அதிகமா எடுத்துக்கலாம். அதனால அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி வித்தியாசப்படும். எது எப்படியோ இந்த காலகட்டத்துல ரெண்டாம் இடத்த செவ்வாயும் சனியும் சேர்ந்துக்கிட்டு பாக்குறதால திருவடைமருதூர் போய் மகாலிங்கேஸ்வரர் சிவன் கோயில போய் ஒரு சங்கல்ப பூஜை பண்ணிக்கலாம், அல்லது பிரதோஷத்துக்கு இன்னைக்கு திருவடைமருதூர் பிரதோஷத்துக்கு போய் வில்வேல வாங்கி தரலாம். அந்த கருணியா தீர்த்தத்துல குளிச்சுட்டு அந்த சிவனை வழிபாடு பண்ணலாம். இது மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு வகையில வழிபாடு பண்ணும் போது கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி பசு பூஜை பண்றது, கோமாதா தானம் பண்றது, இதெல்லாம் அவங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி சனி செவ்வாய் பாத்துக்கிற காலகட்டத்துல மாமிசத்தை அவாய்ட் பண்றது நல்லது. இந்த சனி செவ்வாய் பாத்துக்கிற காலகட்டம் திரும்பவும் ஒரு நாட்டுக்கோ இல்ல வந்து குடும்பத்துக்கோ இல்ல தனி நபருக்கோ அவ்வளவு சிறப்பான காலகட்டம்னு அதை சொல்ல முடியாது. அந்த நேரத்துல கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறது, கோமாதா வழிபாடு பண்றது, யாகம் பண்றது, இதெல்லாம் பண்ணும்போது அந்த தாக்கம் நமக்கு மிக குறைவாகி நல்லது நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஓராண்டு காலங்கள் ஒரு ஐம்பது நாட்களை தவிர மற்ற எல்லா நாட்களுமே ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தை மட்டும் வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த வருஷமே உங்களுக்கு பிளவாண்டு முழுக்கவே ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருக்க போகுது. அதை நல்லா பயன்படுத்தி வெற்றி காணணும்னு உங்களை வாழ்த்துறேன், வணங்குறேன், விரும்புகிறேன். குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.